madre, un tata de gato negro. ¿Qué tal, Nixon? வெல்கம் பேக் டு த வெஜ் ஃப்ரைட் ரைஸ். இப்போ நம்ம பார்க்க போகிற வீடியோ பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைபர்ஸ் ஆகி சாமாங்க. இந்த வீடியோ யார் யாரெல்லாம் சொல்லியிருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா அமிர்தா மனோஜ் அவங்க சொல்லியிருந்தாங்க. இப்போ இதுக்கப்புறம் இன்றைக்கி காலையிலையுமே வீடியோ நம்ம பார்க்கும்போது தான் பேரே கிடைக்காதா? ஆ எஸ், காஜல் அகர்வால் லவ்வர்ஸ் பையனாட்டிருக்கு, இது நல்லா புரிஞ்சிச்சு. காஜல் அகர்வால் லவ்வர்ஸ்னு இப்போ இதில் கமெண்ட் பண்ணியிருக்காங்க. மின்னல் முறை ட்ரெய்லருக்கு ரியாக்ட் பண்ணுங்கள் அப்படின்ட்டு. சரி, நேராக வீடியோ எடுத்து வச்சிட்டோம். நெட்ஃப்ளிக்ஸ் இந்தியாவில் இப்போ லேட்டஸ்ட் ட்ரெய்லர், நெட்ஃப்ளிக்ஸில் இந்த படம் வரப்போதாட்டிருக்கு. ஒரு இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு சரியாக ஒரு நாள் முன்னாடி, அதாவது 28 அக்டோபரில் இது பண்ண ரிலீஸ் பண்ணப்பட்ட வீடியோ மின்னல் முரளி அஃபிஷியல் ட்ரெய்லர். ரோவினோ தாமஸ் பேசில் ஜோசப் சோஃபியா பால் நெட்ஃப்ளிக்ஸ் இந்தியா. நேராக வீடியோக்குள்ளே போயிடலாம். ஓகே, டன். மெகாவாட் கணக்கிலான பவர் சரியாக பார்த்திருக்கேன். மின்னல் அடிச்சிட்டு பிராந்தாயா? இது பாகப்பட கன்ஃபியூஷன் ஆயில் புள்ளி. மின்னல் முரளி ஹிந்தி மலையாளம் தமிழ் எத்தனை லாங்குவேஜில்? சார் இப்ப சாடி கேறி ஒன்னும் செய்யா நிக்கண்டா, நமக்கு கொஞ்சம் கன்க்ளூசிவ் ஆய எவிடன்ஸ் எங்கேயும் கிட்டட்டே. Only on Netflix, 24 December. Okay. இந்த வீடியோ முடிஞ்சுதுங்க. பட் ஐ லைக் த ட்ரெய்லர். இதுக்கு முன்னாடி இந்த ட்ரெய்லர் நான் பார்த்துருக்கேன். ஆனால் அந்த ட்ரெய்லரில் வந்து ஜஸ்ட் டீசர் மாதிரி ஒரு நிமிஷத்தில் வந்து டக்கு டக்குன்னு வந்துட்டு போன மாதிரி இருந்தது. இதில் மின்னல் முரளி அவர் வந்து எப்படி வந்திருக்கார், எப்படி ஒரு சூப்பர் ஹீரோவாக மாறியிருக்காருங்கிறத ஒரு புரிதலை இந்த ட்ரெய்லர்லேயே கொடுத்துட்டாங்க. ஆமாம், ஒரு லைட்னிங், ஒரு மின்னல் அடிக்குது. அந்த மின்னல் அடித்த இன்சிடெண்ட்டுக்கு அப்புறம், அந்த சம்பவத்துக்கு அப்புறம் இவருக்கு ஏதோ ஒரு சூப்பர் பவர் கிடைச்சதா அவரே உள்ள மனசில் நினச்சிட்டு ஒரு சூப்பர் ஹீரோவாக மாறுறார் ரோவினோ தாமஸ். அவர் ஒன் ஆஃப் த லீடிங் அப்கமிங் லீடிங் ஆக்டர்ஸ் இன் மலையாளம் சினிமா அவர் வந்திருக்காரு. ஏன்னா நான் ரோவினோ தாமஸ் அவரோட நான் எந்த படத்துல எல்லாம் பார்த்துருக்கேங்கிற சொல்லியில் லூசிஃபரில் பார்த்துருக்கேன் அவரை. அந்த இதெல்லாம் தான் எனக்கு தெரியும். ஆ, கோதா, நான் இப்போ சாங் கூட பார்த்தோம்ல கோதா, அந்த படத்துலேயும் அதுலேயும் நல்லாயிருக்கு. இவரோட நடிப்பு கொஞ்சம் இயல்பாக ஃபன்னியாக இதில் கொண்டு போவார்னு நினைக்கிறேன். கொஞ்சம் காமெடி கலந்த ஒரு சூப்பர் ஹீரோவாக இங்கே தாங்க இந்த மாதிரிலாம் காமெடி ப்ளஸ் சூப்பர் ஹீரோ வரும். இது எனக்கு சிமிலரிட்டியாக பார்க்குறப்ப எனக்கு டெட்பூல் அதில் வந்து சூப்பர் ஹீரோ, அதாவது மார்வல் யூனிவர்ஸில் டெட்பூல் வந்து கொஞ்சம் எனக்கு சிமிலரியராக தெரியுது. ஏன்னா அதுலேயும் கொஞ்சம் காமெடி நல்லாயிருக்கும், அது ஆனால் கொஞ்சம் ஏ கண்டென்ட்டாக இருக்கும், அடல்ட் கண்டென்ட்டாக. இதில் அவரெல்லாம் இல்லை, ஃபேமிலி கண்டென்ட்டாக ஒரு திருப்தியான படமாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இதை பார்க்க சொன்ன சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் நன்றிகள். இந்த வீடியோ எனக்கு பிடிச்சிருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப்.